உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் தொழிற்சாலைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று ஆட்சியரிடம் இந்து மக்கள் கட்சி மனு கொடுத்துள்ளார்கள். தூத்துக்குடியில் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கும் கெமிக்கல் தொழிற்சாலைக்கு தடை விதிக்க வேண்டும் என இந்து மக்கள் கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் வெங்கடேஷிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளது. இதுகுறித்து அக்கட்சி சார்பில் அளித்துள்ள மனுவில் கூறியுள்ளதாவது, தமிழகத்தின் முக்கிய தொழில் நகரான தூத்துக்குடியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் தனியார் கெமிக்கல் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் கழிவுநீரால் தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றியுள்ள மக்களுக்கு கேன்சர், குழந்தையின்மை, மாரடைப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே மேற்படி தொழிற்சாலையை தடை செய்து பொதுமக்களை காக்க வேண்டும். மேலும் இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாய பள்ளி குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவது போல் இந்து அழி மன்னர்களுக்கும் கல்வி ஊக்கத்தொகை வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் தொடர்ச்சியாக இந்து இயக்கங்களின் தலைவர்கள், தொண்டர்கள் தாக்கப்பட்டு வருகிறார்கள். எனவே இந்து மத தலைவர்கள் மற்றும் இந்து இயக்கங்களை சேர்ந்தவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என மாநில அரசை மாவட்ட நிர்வாகம் வலியுறுத்த வேண்டும் என இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு 4-5 தெரு உள்ளவங்களுக்கு போகிறோம். எங்களுக்கு வந்து குடிநீர் வந்து போர்லேருந்து தான் வருது. எங்களுக்கு வந்து ஆற்று தண்ணியோ எந்த தண்ணியுமே கிடையாது. இப்போ மழை இல்லாததுனால எங்களுக்கு வீட்லேயும் போர் தண்ணி கிடையாது, பைப் லைன்லேயும் போர் தண்ணி கிடையாது. நாங்கள் பஞ்சாயத்துலேயும் சொல்லியாச்சு, பிடிஓட்டையும் நாங்கள் சொல்லிட்டோம். ஏன் இந்த இடத்துல தண்ணி இல்லைன்னா அடுத்த இடத்துல இவங்க போர் போடக்கூடாதா? எத்தனை பஞ்சாயத்து இடம் கிடக்கு, எத்தனை பெரம்போக்கு இடம் கிடக்கு, போடலாம்ல? ஏன் இதை செய்ய மாட்டேக்காங்க? நாங்கள் தண்ணி இல்லாமல் நம்ம இருக்க முடியுமா சார்? சோறு இல்லாமனாலும் நம்ம 2 நேரம் இருந்துக்கலாம், தண்ணி இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா எங்கள் புதுக்கோட்டையை தாண்டி தான் தூத்துக்குடிக்கு ஆற்று லைன் போகுது. எத்தனை லைனோ மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் எங்கள் மக்கள் பூரா நாங்கள் கேட்டுக்கிட்டே, பல முறை நாங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேக்காங்க. இப்போ தண்ணி இல்லைன்னு சொல்லி பிடிஓ ஆஃபீஸ்லேயும் எத்தனை தடவை நாங்கள் சொல்லிட்டோம், இந்த இடத்துல போர் இல்லைனா அடுத்த இடத்துல போர் போடுங்க, தண்ணி விடுங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களும் கண்டுக்கல. அதனால் எங்களுக்கு எப்படியாவது இந்த தண்ணிக்கு இப்போ கலெக்டர் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். எப்படினாலும் எங்களுக்கு இந்த ஆற்று தண்ணியும் வர்றதில் ஒரு லைன் விட்டாலும், தெருவுக்கு ஒரு பைப்பு எங்களுக்கு விட்டாலும் குடிநீருக்கு நாங்கள் போதும். அதனால் அந்த போரும் இன்னொரு இடத்துல போறனாலும் போட்டு எங்களுக்கு கண்டிப்பாக தெருவுக்கு ஒரு பைப்பாவது எங்களுக்கு வைக்கணும். எங்களுக்கு தண்ணி வந்து நாங்கள் விலைக்கு வாங்கினாலும் எங்களுக்கு 2 நாள் தான். 400 ரூபாய்க்கு வாங்கினேன்னா 2 நாள் கூட எங்களுக்கு காண மாட்டேக்கு. நாங்கள் மாதத்துக்கே தண்ணிக்கு கணக்கு போட்டு பார்த்தோன்னா எங்களுக்கு 3000 ரூபா ஆகுது. அதனால் நீங்கள் தண்ணி எப்படியாவது கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி சார்ட்டு வந்திருக்கோம். அப்படி இல்லைண்ணா, ஆமாம், 6 மாதமாக ரொம்ப நாங்கள் அவஸ்தப்பட்டோம். கேன் வாங்கினாலும் 30 ரூபா ஆகுது. குடம் வீட்டுக்கு கொண்டு வராங்க, ஒரு குடம் 10 ரூபா. நாங்கள் எப்படி சார் இப்படி வாங்கி நாங்கள் குடும்பம் நடத்த முடியும் பிள்ளைங்களுக்கு? அதனால் இன்றைக்கி கலெக்டர்கிட்ட நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்களுக்கு எப்படியாவது குடிநீர் ஏற்பாடு பண்ணணும். ஆமாம், அப்படி இல்லைனா நாங்கள் மேலும் இதுக்கு மேலே நாங்கள் நடவடிக்கை எடுக்க ரெடி. எல்லா மக்களுமே நாங்கள் ஒன்று சேர்ந்துருவோம். எல்லா மக்களும் இன்றைக்கி ஒன்று சேர்ந்து அதுக்கப்புறம் நாங்கள் மறியல் பண்ணவோ என்னவோ எந்த நடவடிக்கை எடுப்போம் நான் சொல்ல மாட்டோம். ஆனால் இதுக்கு மேலே இன்னும் நடவடிக்கை கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். அதனால் கண்டிப்பாக எப்படியாவது இன்றைக்கி ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு தண்ணி. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.